Dear students, this session we are going to look exercise 7.4 question number 2. So question number 2 enna kuduthirukanga appadina, using the given picture find the total vessel price offer of fresh sweets and bakery products to buy half kg of laddu, 1 kg of cake and 6 packets of bread. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸோ சம் ஸோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு 20% ஆஃபர் கொடுக்குறாங்க, சரியா? 20% ஆஃபர் போக, ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரேட் ஸோ அண்ட் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு, ஸோ நம்மளோட ரெக்கார்ட் குவான்டிட்டி பேஸில் எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, சரியா? ஸோ இது வந்து ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனா இது நம்ம டேப்லெட்காக ஃபார்ம் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் எல்லாமே ஒரு செல் எழுதணும், சரியா? இல்லை என்னென்ன ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா, லட்டு, சாக்லேட் அண்ட் ஸ்லைஸ்டு பிரெட், ஓகேவா? எழுதிட்டு ஸோ குவான்டிட்டி, ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லட்டு வந்து 1 kg, அதோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. லட்டு 1 kg ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா, ஸோ 245. தென் சாக்லேட்டும் 1 kg ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அது 550. தென் பிரெட் 1 packet ப்ரைஸ் 20 rupees கொடுத்துருக்காங்க, ஓகேவா? தென் ஸோ ஆஃபர்ஸ், ஸோ 20% ஆஃபர் ப்ரைஸ், ஸோ 20% ஆஃபர் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ 20% ஆஃபர் கொடுத்துருக்கிறதுனால இப்போது நம்ம அதை என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அந்த 1 kg இப்போது இந்த ப்ரைஸ் வந்து 245. இந்த 245ல 20% ஆஃபர், சார் சரியா? சரியா, அந்த 20% ஆஃபர் நம்ம எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இந்த இடத்துல. அதான் 20% ஆஃபர் ப்ரைஸ். அப்படிங்கும்போது எப்படி போடுவோம்னா, 20% அப்படிங்கும்போது 20 டிவைட் பை 100 இன்ட்டு, ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ, ஸோ அதோட ரேட் எவ்வளோ, ஸோ அந்த ஐட்டமோட ரேட் எவ்வளோ, 1 kg ரேட் எவ்வளோ அப்படின்னு எழுதுறோம். ஸோ அது 245. ஸோ 20 டிவைட் பை 100 இன்ட்டு 245, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 49 கிடைக்குது, சரியா? ஸோ 49 அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ வந்து அந்த ஆஃபர், ஸோ அந்த ஆஃபர் அமௌண்ட்டு, சரியா? 49 rupees ஆஃபர் அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்து ஸோ அது எதுக்கு லட்டுக்கு அந்த ஆஃபர் அமௌண்ட்டு 49 rupees, அண்ட் சாக்லேட்டுக்கு ஆஃபர் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கும்போது அதுக்கு 20% தான். ஸோ 20% 20 டிவைட் பை 100 இன்ட்டு அதோட அமௌண்ட் எவ்வளோ, 550. ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஆஃபர் அமௌண்ட்டு 110 கிடைக்குது, ஓகேவா? 110 அப்படிங்கிறது சாக்லேட்டோட ஆஃபர் அமௌண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ்டு பிரெட்டு, ஸோ பிரெட்டோட ப்ரெட்டோட ஆஃபர் அமௌண்ட்டு, ஸோ பிரெட்டோட ஆஃபர் அமௌண்ட் என்ன அப்படின்னா, ஸோ 20% தானே, 20 டிவைட் பை 100 இன்ட்டு 20, ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்குது, அதோட ஆஃபர் அமௌண்ட்டு 4. இப்போ நம்ம ஃபெசல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஃபெசல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸோ அந்த 1 kg அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் மைனஸ் ஆஃபர், சரியா? ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து நம்ம ஆஃபர் அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருந்தோம், ஃபெசல் ப்ரைஸ் கிடைச்சிரும், சரியா? ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ, 245, அதாவது லட்டோட, ஸோ லட்டு 1 kg ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 245 rupees, அண்ட் ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோ, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 49 rupees. ஓகே, நமக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் என்ன எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ 245 மைனஸ் ஸோ 49 நமக்கு எடுக்கிறது 196 அப்படிங்கிறது அந்த ஆஃபர் ப்ரைஸ், ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் ப்ரைஸ் ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட், ஸோ சாக்லேட் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 550 rupees, ஸோ அதோட நம்ம ஆஃபருக்கு ஆஃபர் அமௌண்ட் எவ்வளோ, 110, சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 440 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெஷல் ப்ரைஸ். அதுக்கு அடுத்து லட்டுக்கு, ஸோ 20 rupees இந்த ஆக்சுவல் ப்ரைஸ், தென் 4 rupees வந்து ஆஃபர் ப்ரைஸ், அப்படி ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, 16 rupees, ஓகேவா? அடுத்து நமக்கு ரெக்கார்ட் குவான்டிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபெஷல் ப்ரைஸாக நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 1 kgக்கான ஸ்பெஷல் ப்ரைஸ், ஸோ அடுத்து 1 kg லட்டுக்கான ஸ்பெஷல் ப்ரைஸ், இது வந்து 1 kg சாக்லேட்டுக்கான ஸ்பெஷல் ப்ரைஸ், இது 1 packet பிரெட்டுக்கான ஸ்பெஷல் ப்ரைஸ். இப்போ நமக்கு ரெக்கார்ட் குவான்டிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1/2 kg தான் வேணும் ஃபஸ்ட்டு, இதில் லட்டுவில் 1/2 kg தான் வேணும், 1/2 kg தான் வேணும் அப்படிங்கும்போது, ஸோ இதில் 196 அப்படிங்கிறது 1 kgக்கான அமௌண்ட், இதில் பாதி அமௌண்ட் தான் வந்து நமக்கு என்ன இருக்கும், ஸோ வந்து தேவையான குவான்டிட்டிக்கான அமௌண்ட்டாக இருக்கும், சரியா? அப்படிங்கும்போது மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 196 இன்ட்டு 1/2 மல்டிபிள் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகுமா? ஸோ இது ரெடியூஸ் பண்ணும்போது 98 rupees. ஸோ 98 rupees அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது, இந்த லட்டுவோட ஸோ ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெக்கார்ட் குவான்டிட்டி லட்டு, ஓகேவா? அடுத்து ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட் குவாலிட்டி சாக்லேட்டில் 1 kg கேட்டிருக்காங்க. ஸோ 1 kg அப்படிங்கும்போது, ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணது 1 kg தான், 440 rupees, அது டைரெக்டாக 440 அப்படின்னு எழுதிடலாம், ஓகேவா? அடுத்து ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ரெக்கார்ட் குவாலிட்டி பிரெட்டு 6 packet இருக்குது, பட் நம்ம 1 packet தான் வந்து 1 packetக்கான ஸ்பெஷல் ப்ரைஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ 6 packet அப்படிங்கும்போது 6 × 16 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 96 rupees. ஸோ 96 அப்படிங்கிறது நம்மளுடைய ரெக்கார்ட் குவான்டிட்டியோட ஸ்பெஷல் ப்ரைஸ், ஓகேவா? ஓகே, ஸோ இதை இப்போ டோட்டல் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ டோட்டல் பண்ணும்போது 634 வருது. ஸோ ஹென்ஸ் த டோட்டல் ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ், அந்த ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஸோ டோட்டலாக எல்லா ஐட்டமுக்கும் சேர்த்து நமக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா, 634 rupees.